திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மீன்பிடித்து மகிழ்ந்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சஞ்சனா, திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக நீர்நிலைகள் உள்ள பகுதி, அதாவது மீன்பிடி பகுதியாக மணப்பாறை பகுதி அமைந்திருக்கிறது. குறிப்பாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த சமுத்திரம் பகுதியில் பெரிய குளம் உள்ளது. அப்பகுதியில் சமுத்திரம், பெரியப்பட்டி, மரவனூர், சின்ன சமுத்திரம், ஆலம்பட்டி புதூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளின் நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த பெரிய குளத்தில் சுமார் 15 ஆண்டுக்கு பிறகு இன்று மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த மழையின் போது குளத்தில் முழுவதுமாக நீர் நிரம்பிய நிலையில் அதிக அளவு மீன்கள் காணப்பட்ட நிலையில் தற்போது இந்த மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. குறிப்பாக நீரின் அளவு குறைந்து விட்டதால்தான் இன்று இந்த மீன்களை பிடித்து அதிக அளவு பொதுமக்கள் மகிழ்ச்சியினர்கள். குறிப்பாக கெண்டை, கெளுத்தி, கட்லா, ஜிலேபி என நாட்டு வகை மீன்கள் அனைவருக்கும் கிடைத்தது. குறிப்பாக 2 கிலோ முதல் 10 கிலோ வரை இந்த பெரிய பெரிய மீன்களாக அவர்களுக்கு சிக்கியது. பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். குறிப்பாக மீன்பிடி திருவிழாவில் இந்த சுற்றுவட்டார பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தற்போது மீன்களை பிடித்துச் சென்றனர். இதனால் இந்த பகுதியில் அதிக அளவு பொதுமக்கள் திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி மாவட்டம் மணப்பாறை பொறுத்தவரை அதிக அளவு குளப்பகுதிகள் இருக்கிறது. இதில் மீன்பிடி திருவிழா என்பது வருடந்தோறும் நடக்கும். இந்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகுதியில் மீன்பிடி திருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அனைவருக்குமே மீன் கிடைத்ததால் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த மீன்களை பிடித்துச் சென்றனர். சஞ்சனா. பக்ருதீன், விவரங்களுக்கு நன்றி.